Haunted Restaurant, India's first haunted house themed restaurant. Mahapevirundu, the signature. Lunch and dinner at ₹599 on weekdays and ₹699 on weekends. For bookings, call 9488471669. வாங்கி மாரி ஒரு தங்கச்சி இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி குக்கூத் கோமாளில எல்லாம் பேசினாரு. உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அது சிவகார்த்திகேயன் அவர் கூட சேர்ந்து அவங்க ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயம். சிவகார்த்திகேயன் நல்லொரு மனிதர். தங்கச்சி தங்கச்சி என்ன பாப்பா அப்படின்னு பாத்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டெபியூ மூவியே சிவகார்த்திகேயன் கூட இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சிவாங்கி மாதிரி இப்ப எங்ககிட்ட நீங்க பேசி காமிக்கணும். அது ஒரு டெக்னிக்கா இருக்கும். இப்போ போர்னஸ் என்ன நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஒரு அந்த பையன் ஒரு ஜென்டில்மேன். இவா இந்த மாதிரி அசுனே அசுனே போய் தொட்டு தொட்டு பேசின்னு இருக்கும். அந்த ஆள் திருப்பி அப்படி பண்றதே கிடையாது. ஒருவேளை அப்படி திருப்பியும் அது பண்ணினா தான் நம்ம கொஞ்சம் அண்ணா தங்கச்சி பாசத்துல பாசமலர் படத்தையே மிஞ்சிருவாங்க போல. நீங்களும் புகழ் கூட எல்லாம் நிறைய வீடியோ எல்லாம் பண்ணிருக்கீங்க. சோ அவங்களை பத்தி சில விஷயங்கள். புகழ் அந்த தங்கச்சின்னு சொல்றத அந்த த்ரீ லெட்டர்ஸ் சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப சின்சியரா தான் சொல்றாங்க. ராரா சாங் வந்து எங்களுக்காக ஒரு ஃபியூ லைன்ஸ் நீங்க பாடணும். வைசு ஜாலமோ பலிதொர மருளு குன்ன சின்னதானர தனவு பாட தீர்ச்சராவிர இன்னைக்கு நம்ம கூட இந்த பியூட்டிஃபுல்லான இன்டர்வியூல யாரு ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஸ் சிவாங்கியோட மம்மி சிங்கர் வின்னி கிருஷ்ணகுமார் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட கான்வர்சேஷன் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்க? நானும் சூப்பரா இருக்கேன் மேம். எப்பயும் போலே அதே மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க, வெரி பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க இன்னைக்கும். தேங்க்யூ. வின்னியோட பொண்ணுதான் சிவாங்கி அப்படின்னு சொல்றது போய் சிவாங்கியோட அம்மா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து மாறி இருக்கு. சோ சிவாங்கி அவர்கள் வந்து இவ்வளவு ஒரு ரீச் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு சிவாங்கியோட அம்மா அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு எவ்வளவு அந்த வேர்டு பெருமையா இருக்கு? கண்டிப்பா சொல்லணுமா, ரொம்ப பெருமையா இருக்கு. இவ குட்டி வயசுல, இவளுக்கு 4 வயசு இருந்த போதுதான் ராரா சந்திரமுகி இறங்கினது ஃபர்ஸ்ட் சினிமா என்னோட. அப்போ அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி வெளியில போறச்சேன், பெரிய பெரிய கடைகளில் டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போறச்சு, எல்லாரும் போட்டோ அன்னைக்கு இதெல்லாம் இறங்கிச்சு. அன்னைக்கு இல்லை, அன்னைக்கு ஆட்டோகிராஃப் அதெல்லாம் தான். அன்னைக்கு செல்ஃபி கேமராஸ் இல்லை, வரல. சோ வந்து நிறைய பேர் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போகும், அவங்க கையில வாங்கிட்டு போகும், இதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இயர்ஸ் கழிஞ்சா ஒரு முள்ள போட்டோ, செல்ஃபியும் இல்லை, போட்டோ எடுக்கிற மாதிரி கேமரா வந்திருக்கு. போட்டோ அப்போ குழந்தை இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. உங்க பொண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாரும், என் பையனும் இருக்கு விநாயக் பையனும். இப்ப வந்து அது மாதிரி சிவாங்கி அம்மா சிவா சிவகார்த்திகேயன் அவரோட மூவில வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. சோ சிவகார்த்திகேயன் வந்து சிவாங்கி மாதிரி ஒரு தங்கச்சி இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி குக்கூத் கோமாளில எல்லாம் பேசினாரு. சோ அவங்களோட ஜேர்னி இப்ப ஒரு டெபியூவா பெரிய ஒரு பேனர்ல நடிக்கிறாங்க, அந்த ஜேர்னி எப்படி போயிட்டு இருக்கு? உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அது சிவகார்த்திகேயன் அவர் கூட சேர்ந்து அவங்க டெபியூ கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்துல? சிவகார்த்திகேயன் நல்லொரு மனிதர், சொன்ன மாதிரி நல்லொரு பையன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதனாலே அந்த ப்ரொடக்ஷனும் ஆளுகளும் எல்லாருமே ரொம்ப நல்லா, ரொம்ப ரொம்ப தங்கச்சி தங்கச்சின்னு பாப்பா அப்படின்னு பாத்துட்டு இருக்கு. சோ அதனால சந்தோஷமா இருக்கு. இப்ப அதை பத்தி ஒன்னும் சொல்ல முடியாது, அதனால சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டெபியூ மூவியே சிவகார்த்திகேயன் கூட வருது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப சிவாங்கி எனக்கு அம்மா சிவகார்த்திகேயன் அண்ணாக்கு கலைமாமனி அவார்டு கிடைச்சது அப்படின்னு மெசேஜ் பார்த்தா. என்னோட மெசேஜ் பாக்குறது இல்ல,
எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா ரொம்ப இதா வந்து இந்த மாதிரி அண்ணாக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி ஷூட்டிங் போயிரு. ஏன் மெசேஜ் அவ ஷூட்டிங் எல்லாம் 6 மணிக்கு முடிச்சதுக்கு பிறகுதான் அவ பாக்குறது. இன்ட்ரோடியூஸ் ஆனது என்னமோ ஒரு சிங்கரா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, பட் அவங்களுக்கு அப்ப இல்லாத ரீச் வந்து குக்கு வித் கோமாளி அப்படின்ற ஒரு ஷோல அவங்க என்டர்டெய்னரா ப்ரொஜெக்ட் பண்றப்போ அந்த ஒரு பயங்கர ரீச் வந்து கொடுத்தது. ஸோ உங்களுக்கு எப்படி மேம் இருந்தது? பிகாஸ் நம்ம ஒரு சிங்கிங் ஃபேமிலியில இருந்து வந்திருக்கோம், நம்ம போயிட்டு ஒரு ஷோல அதுவும் ஒரு கோமாளியா நம்ம கூப்பிட்டு போறாங்க அப்படின்னோடனே நீங்க என்ன யோசிச்சீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து யோசிச்சுதான் வந்து சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூல சிவாங்கி கூட சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது அவங்க வந்து இந்த மாதிரி போறேன் அப்படின்னு சொன்னப்போ? ஃபர்ஸ்ட் குக்கிங் ஷோன்னு சொன்னப்போ நான் நிஜமாவே வந்து இட்ஸ் எ குக்கிங் ஷோ நினைச்சேன். அண்ட் தாமு சார் பட் சாரோட பெரிய ஃபேன் நான். அவங்க இருக்கிற குக்கிங் ஷோ நான் கண்டிப்பா வந்து நான் ஓகேன்னு சொன்னேன். நானும் அப்பாவும் ரொம்ப நல்லா பண்றாங்களே, ரொம்ப கியூட்டா அவ பண்றாங்களே. நானும் அவ வந்து ஒரு இண்டிவிஜுவலா என்ஜாய் பண்ணி, பட் செகண்ட் வந்துதான் நான் விடாம பாக்குறேன். பண்றாங்க அதுல வந்து அந்த கிரஷ் மேட்டர் அஸ்வின் மேட்டர் குழுகுழு. சோ உங்களுக்கு வந்து அம்மாவா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு ஜாலியா இருக்கு. பிகாஸ் ஒரு இந்தியன் பேரண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணா வந்து ரியாக்ட் தான் பயங்கரமா பண்ணுவாங்க. ஆனா நீங்க குக் வித் கோமாளி செட்டு போனீங்க, போயிட்டு என் பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்றாளா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்க. ரொம்ப கியூட்டா இருந்தது ஆக்சுவலி. சோ நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்றீங்க அவங்க பண்றத, இந்த குழுகுழு கூட பண்றதெல்லாம்? அது ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடு இப்படி பார்த்த உடனே எனக்கு வந்து ஐயோ என்ன இவ பண்ற அப்படின்னு ஒரு இது. பட் என்னன்னா சிவானின்னு ஒரு ஆர்டிஸ்டே நான் பாக்குறச்சே நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன். எனக்கு அதுல ஒரு வல்காரிட்டி தெரியல, வல்கரா எனக்கு அதுல ஒரு வல்கர்னு இல்லையே ஒரு மோசமா என்னாலே அதை பார்க்கவே முடியல. அவ ரொம்ப கியூட்டா தான் அவரு பண்றது. மதர் வந்து எனக்கு நான் இதுவரைக்கும் அதுக்கு ஒன்னும் அது அதை பத்தி ஒன்னும் அவள்கிட்ட பேசல. அத அவ வந்து அது ரொம்ப அத சிரிப்பா வரும் எனக்கு. எனக்கு அப்பா அவ்வளவு இது பாக்குறது இல்ல, அதனால அப்பாவுக்கு அது வந்து சிரிப்பா தான் இருக்கு. எல்லாரும் நீங்க வந்து ஏன் இப்படி இதெல்லாம் வந்து பொறுக்குறது இப்படி எல்லாம் பண்றதுன்னு எனக்கு அதுல ரொம்ப ஒரு மோசமா ஒன்றும் தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பையன் ஒரு ஜென்டில்மேன். சோ அவன் வந்து அந்த ஆளு வந்து அதுல வந்து இவா இந்த மாதிரி அஸ்வினே அஸ்வினையும் போய் தொட்டு தொட்டு பேசின்னு இருக்கும். அந்த ஆளு திருப்பி அப்படி பண்றதே கிடையாது. ஒருவேளை அப்படி திருப்பியும் அது பண்ணினா தான் நம்ம கொஞ்சம் எந்த பட் அவங்க வந்து அவங்க காரியம் கரெக்டா பண்ணிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ரொம்ப அவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. சோ அதனால நானும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். பாசமலர் படத்தையே மிஞ்சிருவாங்க போல, அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா கண்டென்ட் குடுக்குறாங்க ரெண்டு பேரும். சோ அவங்க ரெண்டு பேரை பத்தி, அவங்க புகழ் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு பாத்துருக்காங்க. சோ நீங்களும் புகழ் கூட நிறைய வீடியோ எல்லாம் பண்ணிருக்கீங்க, சோ அவங்கள பத்தி சில விஷயங்கள் சொல்லுங்க. நிச்சயமாவே புகழ் இஸ் எ வெரி வெரி கியூட் பை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் புகழே. புகழ் அந்த தங்கச்சின்னு சொல்றத அந்த 3 letters சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப சின்சியரா தான் சொல்றா புகழ். நாங்க சேர்ந்து மதுரையில் ஒரு ட்ரிப் பண்ணி பார்த்துட்டேன். நிஜமாவே நான் வந்து சில தூங்கி போச்சு. புகழும் சிவாங்கி அண்ணனும் தங்கச்சியும் தான் சேர்ந்து அவங்க நிறைய தீனி சாமான் எல்லாம் வாங்கி வச்சிருந்தது. நடுவில் துண்டு
தமா சொல்றதுக்கும் அவங்க சேர்ந்து உட்காந்துருந்தாங்க. ஆனா நாம் இடையில புகழையோ தங்கச்சி அவள் தூங்கிட்டு இருக்க புகழ் எழுந்த சீட் பெல்ட் போட்டு விட்டு என்ன கொஞ்சம் ஸ்பீடா தான் கார் போறது, தங்கச்சி சீட் பெல்ட் போட்டு குளிரா இருந்ததா என்னால ஒரு பக்கத்துல இருந்த ஒரு ஷால் எடுத்து போத்திண்டு பாப்பாக்கு குளிர் அப்படின்னு அது பார்த்தேன். ரியலி வந்த புகழ் எங்க போனாலும் புகழ் இருந்தா நான் அங்க போறது கிடையாது. இப்ப பக்கத்துல ஷூட்டிங் அதாவது ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தா அன்னைக்கு புகழ் இருந்தா புகழ் பார்ப்பாங்க. அவங்க பேர் வந்து டெய்லியும் லைக் வீக்லி எங்களுக்கு ஏதாவது புது புது விஷயம் அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. நீங்களும் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியா தான் நாங்களும் உங்களை எல்லாரையுமே பாக்குறோம். ஒரு ஃபேமிலியா பாக்குறப்ப எங்களுக்கும் பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி அது நினைக்கிறீங்களா இல்ல ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பர்சனா ஒரு காமெடியனா அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க நீங்க ஃபீல் பண்றீங்களா? இப்ப ஜஸ்ட் ஸ்டார்டட் அவளோட கேரியர், அவளோட டாலண்ட் பாதி கூட டிவில வரல. ஆக்சுவலி சிங்கிங் டாலண்ட் பயங்கர கிராஸ்பிங் பவர் ஆகும். ஸோ பாட்டு எத்தனை கஷ்டமுள்ள பாட்டு ஒரு 5 மினிட்ல படிப்பாங்க அந்த பொண்ணு. சங்கீதம் என்ன சொன்ன நீ எது வேணா பண்ணிக்கோ சங்கீதம் ஏன்னா 64 கலைகளிலேயும் மிகப்பெரிய கலை என்னன்னு கேட்டா அது சங்கீதம் தான். ஏன்னா அது உள்ளுக்குள்ளேன்னு பகவான் ஒளிப்பிச்சு வச்சிருக்கு உள்ளுக்குள்ளே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். வெளியில தெரியாது, எடுத்து கிளீன் பண்ணிட்டு வைக்க முடியாது. மத்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம உள்ளேந்து வர்றது நமக்கே தெரியல எப்படி பாடுறதுன்னு. அது கிடைச்சிருக்கு, அது மட்டும் கலையக்கூடாது. ஸோ என்னோட ஆசை, என்னோட அப்பாவோட ஆசை அவ பிளேபேக் சிங்கர் ஒரு கர்நாடிக் எனி ஒரு சிங்கர் மியூசிஷியனா வரணும். கூட அவளுக்கு பிடிச்சா இந்த மாதிரி ஃபிலிம் ஆக்ட் பண்றது அதெல்லாம் அவ ராரா சாங் வந்து எங்களுக்காக ஒரு ஃபியூ லைன்ஸ் நீங்க பாடணும். 2 லைன்ஸ் போரும்ல நீ கோரி அபிசாரி கை நீனு வேஜானு சுமனோகரா காலான மருகைன ஆனந்தராகாலு வினிபிஞ்ச நிலிச்சானுரா தனனதீந்ததீந்ததீந்தன மருளு குண்ண சின்னதானர தனவு பாத தீர்ச்ச ராவிர ராவிரா சல 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 ரகிலின பருவப்பு சொதைதி தடி பொடி தடி பொடி தபனல் சுவரமிதி சரச குரரா ராரா சிந்தக்கு சேரா பிராணமே நீதிரா இந்த மாதிரி வாய்ஸ் வந்து இந்த மாதிரி பாடும்போது எப்படி வேற மாதிரி இருக்கு, பேசும்போது இதா இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி நிறைய ஸ்டார்டிங்ல சிவாங்கி பயங்கரமா பேஸ் பண்ணிருக்காங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா சிவாங்கி அப்படின்ற ஒரு பேர் சொன்னா பிடிக்காதவங்க யாருமே இல்ல, எல்லாருக்கும் பிடிக்கும் சிவாங்கினா அந்த மாதிரி ஒரு சினாரி வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த சூழ்நிலையில அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்றப்போ அவங்க மனநிலை எப்படி இருந்தது? இப்ப கொண்டாடுறாங்க எல்லாரும் சிவாங்கினா பிடிக்காத ஆளே கிடையாதுன்ற மாதிரி மாறிடுச்சு. ஸோ இப்ப அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, அதுல இருந்து எப்படி மாறினாங்க அந்த ஒரு விஷயங்கள்ல இருந்து? சிவாங்கி ரொம்ப ஹாப்பி அதுல. ஃபர்ஸ்ட் நடிக்கிறான்னு சொன்னப்ப வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது அவளுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாரும் சொல்லுவாங்க சிவாங்கியோட பாடின குரல் வேற, பேசின குரல் வேற. ஐ நோ இது சேம் குரலாக்கும். அது அந்த அந்த வாய்ஸ் கல்ச்சர் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்ச ஆளுகளுக்கு தான் அது சொன்னா தெரியும். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பாட்டு மட்டும் படித்தாலும் போறாது, அதுக்குன்னு ஒரு வாய்ஸ் கல்ச்சர் இருக்கு. அந்த கல்ச்சர் பத்தி நமக்கு இப்ப தெரிஞ்சா நமக்கு புரியும். அது ஒரு ஒரு வாய்ஸ் ஆகும் சிவாங்கியோட.
ரெண்டு வாய்ஸ் கிடையாது, மற்றவங்களுக்கு அப்படி தெரியுது. பிகாஸ் பேசுறச்சே வந்து கண்டிப்பா அந்த மாடுலேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், பாடுறச்சே மாடுலேஷன், இந்த மாடுலேஷன் டிஃப்ரெண்ட் தவிர குரல் வளம் டோன் சேம் ஆகும். நான் அதை எனக்கு தெரியற மாதிரி எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு தான் இருக்கு. ரெண்டு வாய்ஸ் எல்லாம் சின்ன அவளால் அதெல்லாம் எடுக்க தெரியாது, அதெல்லாம் அப்படியெல்லாம் எடுக்கவும் முடியாது. சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபைனல் டாஸ்க் என்னன்னா உங்களால ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம், சிவாங்கி மாதிரி இப்ப எங்ககிட்ட நீங்க பேசி காமிக்கணும். அது ஒரு டெக்னிக்கா இருக்கும். இப்போ ஃபோர் நேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஒரு இதா இருக்கும். இங்கிலீஷ்காரால தட் இஸ் எ குட் வாய்ஸ் கல்ச்சர். அப்ப நமக்கு ஹை பிச்சில் பாட கிடைக்கும். மேலே தூக்கி பேசினா இதெல்லாம் நமக்கு தெரியாது பாடுறச்சு. சின்ன வயசுல நான் வந்து மோனோ ஆக்ட், கதாபிரசங்கம், மிமிக்ரி இதுல எல்லாம் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன். ஸோ அப்ப என்னோட ஒரு மோனோ ஆக்ட் எப்படின்னா, இப்போ போன் எடுத்துட்டு எல்லாரையும் சின்ன வயசுல ஒரு 15-16 வயசுல வந்து என்ன சாப்பிட்டு நீ வந்து குளிச்சு நல்லா முடியெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயிட் நல்லா பண்ணி இருக்கா, நீ அழகா இருக்கு, இப்படி எல்லாம் போன்ல அங்க இருக்கா இப்படி எல்லாம் பேசுறது. ஆனா இந்த குரல் அவளுக்கு வந்து ஒரிஜினலா வந்துடுது. சோ சிவாங்கி மாதிரி ஒரு நல்ல ஒரு சோல், என்ன சொல்றதுன்னா நிறைய எபிசோட்லயும் பாத்திருக்கோம், யாரும் இது வரைக்கும் வார்த்தைகளாலேயோ இல்ல அவங்களோட செயல்களாலேயோ இது வரைக்கும் ஹர்ட் பண்ணாம இருந்திருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸுக்குமே எங்க மம்மி, ஈவன் எங்க மம்மிக்குமே சிவாங்கின்னு அவ்வளவு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு அவங்க கேரக்டர் வந்து இதா இருக்குன்னா அதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் உங்களுடைய வளர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ அதுக்கு வந்து நாங்களும் உங்களை வந்து ஒரு பெரிய கிளாப்ஸ் எங்களுக்கு சொல்லத்தில, பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன வயசுல ஒரு பொண்ணு வந்து இவ்வளவு ரீச் ஆகி எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து நடக்கிறாங்க அப்படின்றது எல்லாரும் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம். சோ அதுக்கும் நீங்க ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பாக்குறதுக்கு, ரொம்ப நன்றி மேம். சோ இவ்வளவு நேரம் இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க. சோ இதே மாதிரி நீங்களும் பல பல விருதுகள் வாங்கணும், சிவாங்கியும் அடுத்தடுத்த லெவலுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சார்பாகவும் இந்தியாக்களுக்கு சார்பாக உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் த இன்டர்வியூ மேம். தேங்க்யூ. Haunted Restaurant, India's first haunted house themed restaurant. Mahapay Virundu, the signature. Lunch and dinner at ₹599 on weekdays and ₹699 on weekends. For bookings, call 94884-71669.